வணக்கம் சார், ரியா ரியல் ஏஜென்ட்லேருந்து ஜிகே பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துனுக்கிறது ஒரு விவசாய நிலம் சார். நிலம் வந்து புஞ்சை நிலம் சார், நஞ்சை கிடையாது, புஞ்சை நிலம். இது எங்கே இருக்குதுன்னா காட்ராம்பாக்கம் சார். காட்ராம்பாக்கம் எங்கே இருக்குதுன்னா கரெக்டாக ஜிப்மர் சாரி பாண்டிச்சேரி மெயின்லேருந்து 15 கிலோமீட்டர் சார். கரெக்டாக அந்த 15 கிலோமீட்டர் முடிஞ்ச உடனே அதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் வரும் சார். உள்ளே ஊர் உள்ளே போயிட்டு கொஞ்சம் அப்படியே ரைட்டில் திரும்பலாம் சார். அது இந்த ஏரியாவில் மெயின் என்னென்னா இந்த காட்ராம்பாக்கம், அதுக்கு பின்னாடி ஒரு ஏரியா சார். அது அப்படியே போனோம்னா ரங்கநாதபுரம் வரும். அப்படியே நேராக போனோம்னாக்கா அந்த ரோடு வானூர் போய் ஏறிடும். இந்த ரோட்டுக்கும் அந்த வானூர் ரோட்டுக்கும் கனெக்ஷன் சார். இந்த ஏரியாவில் மட்டும் என்னென்னா செம்மண் கலந்த கரிசல் மண் மாதிரி இருக்குங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மண் மாரி ரொம்ப லூஸ் ஆயிலாக இருக்குங்க. அதனால் இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா மல்லாட்டை நல்லா விளையும் சார். நல்லாகுது சார், இடம் நல்லாகுது. இந்த வழியை பார்த்திங்கன்னா காமன் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு 9 ஏக்கரு இவங்கள்ட்ட தான் சார் இருக்குது. அண்ணாண்ட ஒரு மாந்தோப்பு போட்டு அதுவும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு வழி தான் சார் இது. ஒரே ஒரு நீர் மோட்டர் தான் இருக்குது. அந்த ஒரு நீர் மோட்டர் 8 ஏக்கருக்கும் தண்ணி பாசுதுங்க ரொம்ப. அப்படின்னாக்கா அப்போ தண்ணி நல்லா இறங்கிது. ஏன்னா கண்டிப்பாக பத்தாது, 4 ஏக்கருக்கு ஒரு நீர் மோட்டர் வைக்கணும். இவங்க 8 ஏக்கருக்கு ஒரு நீர் மோட்டர் இருக்குது. அப்போ அந்தளவுக்கு தண்ணி பாயுதுன்னு நினைக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வானூர் பிளாக்கில் வருங்க. இது ஃபுல்லாக வானூர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் என்ற மாதிரி வருங்க. ஒரு சைடு வந்து இது போட்டுருக்காங்க, தர்பூசணி போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்க்கலாம். மற்ற ஃபுல்லாக வந்து தர்பூசணின்னா ஒரு 3 ஏக்கர் போட்டிருப்பாங்க, மிச்சம் 5 ஏக்கர் ஃபுல்லாக மல்லாட்டை தாங்க. இதில் என்னன்னா இந்த நிலத்தை சுற்றி நான் போகிறேன் பாருங்களேன், சுற்றி ரோடுங்க. அது எல்லா நிலத்துக்கும் அதுமாரி அமையாது. ஒரு பக்கம் ரோடு இருக்கும், அதுவும் பார்த்திங்கன்னா என்ன ஒரு 200 அடி 300 அடி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த நீட்டுக்கு ஒரு 500 600 அடி அந்த சைடில் இந்த இது வளையிற பாருங்க, ரோடு வளையிற பாருங்கள், வளைஞ்சி இப்போ இந்த சைடு வருது பாருங்கள். இது ஒரு 500 600 அடி கிட்ட வருங்க. எல் ஷேப்பில் ரோடு சார் இது. அதனால் நீங்கள் லாரியை கொண்டு வந்து எருவு அடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ரொம்ப அருமையான இடங்க. இதோட பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா 30 லட்சம் சார், 1 ஏக்கர். அது ஏற்கனவே ஒருத்தர் பாவம் வந்துட்டார், மொத்தத்தில் 30 லட்சம் வந்துட்டார் அவர், அதுமாதிரி நினச்சிக்க போகிறாங்க. 1 ஏக்கர் வந்து 30 லட்சங்க. அப்போ 2 கோடி 40 லட்சரூவா வருதுங்க டோட்டல். குறைக்கிற நினைக்கிறாருங்க, குறைப்பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக குறைப்பார். பேமெண்ட்டை பொறுத்துக்கு சார், அதாவது டைம் வச்சு பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்தமாரி பேமெண்ட் பண்ணுவாங்க. ஒரே கேஷ் அப்படின்னாக்கா அது பேமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் சார் இந்த பார்டர். இதுக்கு அண்ணாண்ட வந்து வேற ஒருத்தவங்க நிலம். இதுலேருந்து இந்த நிலத்துக்கு அப்படி போய் எல் ஷேப் ரோடு. இதுதான் தர்பூசணி போட்டுக்கிறாங்க, போட்டுக்கிற இடம் நல்லா இருந்தது சார். அதான் செம்மண்ணு மாதிரி இருக்குது பாருங்கள் நிலத்தை பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தது. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது 1 ஏக்கர் வந்து 30 லட்சன்றதை சொல்லிட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து அது பஸ் ஸ்டாண்ட் எடுத்துங்களா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 கிலோமீட்டர் காட்ராம்பாக்கம். அது காட்ராம்பாக்கம் திருச்சிற்றம்பலம், ஃபஸ்ட்டு திருச்சிற்றம்பலம் கூட்டு ரோடு. அதுக்கப்புறம் வந்து பாப்பாஞ்சாவடி, பாப்பாஞ்சாவடிக்கு அடுத்தது காட்ராம்பாக்கம். அதுக்கு முன்னாடி ஒழிந்தியாப்பட்டுன்னு ஒரு ஊர், அந்த ஒழிந்தியாப்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் பக்கத்துலங்க லெஃப்டில் போகும் காட்ராம்பாக்கம். அந்த ரோடு லிங்க்கு வந்து கடைசியாக வானூரில் போய் ஏறுங்க. அங்கே கூட ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை நான் எடுக்கலைங்க. அது கொஞ்சம் இன்னும் தள்ளி போகணும். அதுவும் மெயின் ரோடு தான், இந்த உள் ரோடு தான். அதுவும் நல்லா இருக்குது. ஓகே சார், இந்த இடம் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள். வேறு என்ன டீட்டெயில் இருந்தால் பேசலாம். நன்றி, வணக்கம் சார்.